இன்னைக்கு இஃப்தார் ரெசிபிக்கு எங்கள் வீட்டில் இருக்க ஒரு அக்கா சொன்னாங்க, டெய்லி நீங்களே விதவிதமாக சமைக்கிறீங்க, நானே ஏதாவது சமைச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டாணி பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு டம்ளர் போல் உளுந்து எடுத்து ஊற வச்சு அதையும் அரைச்சிக்கிட்டாங்க. அந்த ஊற வச்ச பட்டாணி பருப்பையும் அதையோட சேர்த்து கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும்னு சொன்னாங்க. நல்லா ஃபைனாக அரைக்கிறதுக்கு முன்னாடி சோம்பு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அதிலே வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. பெருங்காயத்தூள் சோம்பு சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு தேவையான அளவு அந்த பட்டாணி பருப்பு வந்து அரை மணி நேரம் ஊறணும் அப்படின்னாங்க. அது கரெக்டாக ஊற வச்சு அந்த பதத்தில் போட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ரெசிபி, எங்கள் எல்லாருக்கும் ஃபேவரட் ஆகிடுச்சு, டெய்லி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறோம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி சாஃப்டாக அரைஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து கருவேப்பிலையை இந்த மாதிரி கட் பண்ணி போடணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை கட் பண்ணி போடணும்னு சொன்னாங்க. ஃபைனாக சாப் பண்ண ஆனியன்ஸை வந்து அதில் சேர்த்துக்க சொன்னாங்க. இந்த மாதிரி ஃபைன்லி சாப்ட் ஆனியன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நல்லா எவ்ரி திங் கம்ப்ளீட்லி வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து கலந்துக்கோங்க. இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுற டைம்குள்ளே ஆயில் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு எடுத்தால் சூப்பரான ஒரு கார போண்டா சூப்பராக இருந்தது. இந்த பட்டாணி பருப்புன்னு சொல்லிட்டு கடையில் வைக்குமா, அதில் போட்டால் இவ்வளோ டேஸ்ட் வருமானு எனக்கு இந்த இது வரைக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. யார் செஞ்சால் என்ன, எந்த ரெசிபி சூப்பராக இருக்கோ கண்டிப்பாக நான் வந்து அதை உங்ககிட்ட கொண்டு வந்துடுவேன். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. இஃப்தாருக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டியாவது செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் டெய்லி இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம், அவ்வளோ நல்லாயிருக்கு, கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.